அநேகரை நான் பார்க்கிறேன், ரட்சிக்கப்பட்டவர்கள் தான், மீட்கப்பட்டவர்கள் தான், இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் தான், நல்ல நேரத்தை பார்க்குறாங்க. எதுக்கு? அந்த நேரத்தில் தான் எல்லாம் நல்லபடியாக நடக்குமா? நல்ல நேரத்தில் பார்த்து முடிச்ச எத்தனையோ திருமணங்கள், நல்ல நேரம் பார்த்து நிறைவேற்றி கட்டப்பட்ட எத்தனையோ வீடுகள் இன்னைக்கு திவாலாயிருக்கு போயிருக்கு. தெரியுமா உங்களுக்கு? எத்தனையோ மீட்கப்பட்ட பிள்ளைகள் தான் இன்றைக்கு ஜோசியம் பார்க்குறாங்க. அவங்க வெளியெல்லாம் சொல்ல மாட்டாங்க ஜோசியம் பார்க்குறோன்னு. ஏன்னா காலங்காத்தாலேயே டிவியில் உட்காந்துக்கிறாங்க, அங்கே ஜோசியம் சொல்கிறான். சிலர்லாம் பாருங்க, அவங்க ஒரு வேற ஒரு நம்பிக்கையிலிருந்து மீட்கப்பட்டதுனால அவங்க ராசி என்னான்னு அவங்களுக்கே தெரியும். சிம்ம ராசியா, கும்பராசியா, நனவு சொல்கிறாங்களே, என்ன ராசின்னு தெரியும். அப்படிப்பட்ட சில ஜென்மங்கள் எல்லாம் கேலண்டரை பார்க்க, இவங்கெல்லாம் யாருன்னா ரட்சிக்கப்பட்ட கூட்டம். நான் ஏதோ கதை சொல்கிறேன்னு சொல்லாதீங்க, இதெல்லாம் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கு, ரொம்ப வேதனையோடு பேசிக்கிட்டு இருக்கு. கேலண்டரை பார்க்குறதும் ஒருத்தர் இப்படியே சொன்னார், ஐயா இவனுக்கு ஒரு விஷயத்தில் விடுதலை வேணும். என்னாரு என்னையா விடுதலை? தெரியாதனமாக காலையில் 7 மணிக்கு டிவி, 6:30 7 மணி ஏதோ சொன்னார், டிவியை போடும்போது அந்தந்த ராசிக்கான அந்தந்த நாளில் பேசுவோம், இந்த ராசிக்காரங்களுக்கு இது எப்படி நடக்கும், இது எப்படி நடக்கும்னு சொல்லுவான். நான் பாருங்களேன், அதை பார்த்து பார்த்து பழகிட்டு அதுலேயே அடிமையாகி இன்னைக்கு பயந்து நடு நடுகிட்டு இருக்கேன். ஐயா ஐயா ராசிக்கு என்ன நடக்கும்னு, ஆண்டவர் எனக்கு ஒரு விடுதலையை தரணும் ஐயா. இது எல்லாவற்றுக்கு பின்னாடி சத்ருவினுடைய பெரிய வேலை இருக்குன்றத மறந்துடாதீங்க. பிசாசினுடைய பெரிய தீவிர வல்லம் அங்கதான் இருக்கு, நீங்க மறந்துடவே கூடாது. நாள் பார்க்கிறவர்கள், ஜோசியம் பார்க்கிறவர்கள், நட்சத்திரங்கள் பார்க்கிறவர்கள், வாழ்க்கையில் ஒன்றுமே சரியாக போகலை, டைம் சரியில்லை. ஏன்? நீ வெள்ளிக்கிழமை பிறந்தாலே ஆ நேரமே சரியில்லை. செவ்வாய்க்கிழமை அதை பண்ணி முடிச்சிங்களா? அதான். இப்படிப்பட்ட மக்களுக்கும் செய்திகளுக்கும் விஷயங்களுக்கும் நீங்கள் விளக்கப்படவில்லை என்றால் பிசாசு ஈஸியாக தட்டிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஆலயத்தில் வந்து இன்னாதான் ஆவில நரம்புனாலும் உள்ளான மனுஷனுடைய நம்பிக்கையில் சத்தியம் இல்லாமல் சத்தியத்துக்கு புறம்பான விஷயங்கள் இருக்குமே ஆனால் ஒரு பெரிய விடுதலை உங்கள் லைஃப்பில் செயல்படாது. பிசாசினுடைய மறைமுக தந்திரங்கள் அவனுக்கு வழிதான வேணும். ஓ டைரக்டாக வர முடியாது, ஏன்னா இயேசுவின் ரத்தம் உங்கள் மேலே இருக்கு. டைரக்டாக வர முடியாது, ஏன்னா தேவனுடைய வார்த்தை உங்கள் மேலே இருக்கு. டைரக்டாக அவன் வந்து கிரியேட் செய்ய முடியாது, ஏன்னா வசனம் உங்கள் மேலே இருக்குது. கர்த்தருடைய பரிசுத்த பந்தியில் நீங்கள் பங்கெடுக்கிறீங்க. அவன் நேரடியாக வந்து வாழ்க்கையில் என்ன பண்ண முடியாது, கிரியேட் செய்ய முடியாது. பாருங்களேன், இவன் வந்து யோசனை பண்ணுறான், பாலாக்கு ராஜா இஸ்ரவேல் மக்களை சபிக்கிறதுக்கு என்னென்னமோ திட்டம் பண்ணுறான், என்னென்னமோ பிளான் பண்ணுறான், என்னென்னமோ அவன் பிளான்லாம் பண்ணுறான், ஆனால் சபிக்கவே முடியல. ஆனால் வேதம் சொல்லுகிறது ஒரு தந்திரத்தை அவன் ஏற்படுத்தினானா? என்ன தந்திரத்தை ஏற்படுத்தினானா? தேவனுக்கு பிடிக்காத விஷயம் என்ன? விக்கிரக ஆராதனையும் விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதும். அப்ப என்ன பண்ணானா இந்த பாலாக்கு ராஜா, இந்த பீலேயாமன் என்ன பண்ணாங்கன்னா, இந்த இஸ்ரவேல் மக்களை எவ்வளவு சபிச்சாலும் ஆண்டவர் என்ன பண்றாரு, அந்த சாபத்தை ஆசீர்வாதமா மாத்துறாரு. எத்தனை பேர் நல்லா கவனிக்கிறீங்க? நேரடியாக பீலேயாமோலும் பீலேயாமோ பாலாக்கோ இஸ்ரவேல் மக்களை சபிக்க முடியவில்லை, அவர்களை பாதிக்க முடியவில்லை. இஸ்ரவேல் மக்கள் எப்படி இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தருடைய ஜனங்களாய் பராக்கிரமசாலிகளாய் இருக்கிறார்கள். என்னென்னமோ பிளான் பண்ணி பார்க்கிறான், பீலேயாமோ பிளான் பண்றான், பாலாக்கோ எவ்வளவு பணம் கொடுத்து என்னென்னமோ பண்ணணும்னு பார்க்கிறான், இஸ்ரவேல் மக்களை சபிக்கவே முடியவில்லை. இப்ப என்ன தெரியுமா பண்ணா, பாலாக் ராஜாவும் பீலேயாமும் சேர்ந்து ஆண்டவருக்கு பிடிக்காதது விக்கிரகம், மொத்த பாலாக் ராஜா தான் தேசத்தில் இருக்கக்கூடிய கன்னி பெண்கள் அவங்க எல்லாரையும் விக்கிரகங்களுக்கு முன்னாடி நிக்க வச்சு, விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்ட பலகாரங்களை அந்த பெண்களுடைய கரங்களிலே கொடுத்து, இப்ப என்ன தெரியுமா பண்ணானா,
எல்லாரும் இந்த விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டது எடுத்துட்டு எங்க போங்க, இஸ்ரவேல் பாளையத்துக்கு போங்க, அமுச்சு விட்டானா. இப்போ இஸ்ரவேல் மக்கள் பார்க்கறாங்க, பலகாரம் வருது. என்ன வருது? பலகாரம் மட்டும் வரல, பலகாரத்தை தூக்கிட்டு பொண்ணு வருது. எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா, பலகாரத்தை சாப்பிடு சாப்பிடுன்னு சாப்பிட்டாங்க. புசித்த அத்தனை பேர் மேலும் தேவ கோபம் பட்சித்து சாபமான நிலைக்கு தேவ ஜனங்கள் தள்ளப்பட்டார்கள். நேரடியா பிசாசும் கிட்ட வாழாட்டவே முடியாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. 1000 பேர் சூனிய மந்திரன், 1000 எதிர்ப்புகள் வந்தாலும் எவனும் உன தொட முடியாது. உன் தலையில இருக்கிற முடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கு. உன் மேல இயேசுவின் ரத்தம் இருக்கு, இயேசுவின் சித்தம் இருக்கு, தேவ வார்த்தை இருக்கு, தேவ மகிமை இருக்கு, தேவ அபிஷேகம் இருக்கு, அந்நிய பாஷின் வல்லம் இருக்கு, ஆவியானவருடைய முத்திரை இருக்கு. நேரம் வரமாட்டான், எப்படி தெரியுமா வருவான்? உன்னையே நாள் கிழமைய பார்க்க வைப்பான், நாள் நட்சத்திரங்களை பார்க்க வைப்பான். நீ ஜோஷியன் கிட்ட போக மாட்ட, ஜோஷியன் கிட்ட எல்லாத்தையும் விவரம் அறிஞ்ச உன் சொந்தக்காரங்களை உன்கிட்ட கொண்டு வந்து நிறுத்துவான். நீ என்ன திரும்ப பண்ணுவ? எல்லாத்துக்கும் ஆமாந்தாலும் போட்டு, ஆமா சாமி, ஆமா ஐயா, ஆமா சார், ஆமா அண்ணா, ஆமா தம்பி, ஆமா அக்கா, ஆமான்னு போட்டு போற பார்த்தீங்களா, அந்த ஆமானுக்குள்ள வந்து பொந்துப்பான். எத்தனை பேர் நல்லா புரியுது? அங்க வந்து உள்ள பூந்து வேலை பார்த்து என்ன பண்ணுவான் கேட்டீங்கன்னா, ஆரம்பம் அமர்க்களமா தான் இருக்கும், ஆனா போக போக பிசாசினுடைய கிரியைகள் நிம்மதி இழப்புகளையும் வாதை வருத்தங்களையும் வேதனைகளையும் கொண்டு வந்து மிகப்பெரிய அபாயங்கரமான வழிகளை வாழ்வில் ஏற்படுத்தி விடுவான். இடம் கொடுத்தது யாரு? பக்கத்துல பார்த்து சொல்லு, கர்த்தர் அல்ல, வீணா போன சிந்தனைகள் தான். அத நான் சொல்றேன், மாய வித்தைக்காரனால் செய்ய முடியாதது, மந்திர வித்தைக்காரனால் செய்ய முடியாதது, மாயா ஜாலங்களால் செய்ய முடியாது, நாள் நட்சத்திரங்களால் செய்ய முடியாதது, ஜோஷியக்காரனால் செய்ய முடியாதது, மூட நம்பிக்கைகளை உட்புகுத்துகிறனால் செய்ய முடியாதது, மனுஷ அறிவு ஞானம் செய்ய முடியாததை தேவனே செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் பெருத்தவராயிருக்கிறார். நான் சொல்றேன், கொளுத்தி போடு தேவ பிள்ளையே. அந்த உன் நம்பிக்கை உன் மனசுல இருக்குமே. ஆனா என் நண்பன் சொன்னா, உனக்கு வந்து கைவரல் இப்படி இருந்தா உனக்கு இப்படி நடக்கும். என் நண்பன் சொன்னா, இவங்க சொன்னாங்க, உனக்கு தலைமுடி இப்படி இருந்தா இப்படி ஆகும். எவனா சொன்னானா, கொளுத்தி போடு அந்த சிந்தைய, கொளுத்து எரிந்து நரகத்தில் போடு அந்த சிந்தைய. பிசாசுக்கு இடம் கூடாதிருங்கள்னா இப்படிதான், இதன் மூலமாகத்தான். அல்லேலூயா. நட்புகளை நேசியுங்கள், உறவுகளை நேசியுங்கள், மனிதர்களை நேசியுங்கள். சடங்காச்சாரங்களுக்கு ஒரு நாளும் இடம் கொடுத்து விடாதே தேவ பிள்ளையே. அதன் பின்னணியிலே சாத்தானுடைய தந்திரமான செயல் இருக்கிறது என்பதை மறந்து விடாதே. தந்திரமான செயல், வேதம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தின விசேஷத்துல சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, எவ்வளவு பெரிய சேனையை அவன் அழைத்து போட்டான். யாரு? பாலாக்கால முடியாதது, பீலையமால முடியாததுனால, அவனுடைய தந்திரமான ஆலோசனையினால் இஸ்ரவேல் ஜனங்கள் விழுந்து போனார்கள். வலது கைகளை உயர்த்தி வாய்களை திறந்து, ஆண்டவரே, என் வாழ்க்கையில என்ன சிரமங்கள் வந்தாலும், கஷ்டங்கள் வந்தாலும், கேள்விகள் வந்தாலும், நஷ்டங்கள் வந்தாலும், 1000 போராட்டங்கள் வந்தாலும், ஆண்டவருடைய பிரசன்னமே பிரதானம் என்று சொல்லி ஆண்டவருடைய பாதத்துல அமருகிற சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு நாளும் ஜோஷியக்காரன் பின்னாடி, மாயவித்தைக்காரன் பின்னாடி, மந்திர ஆலோசனைகள் சொல்லுகிறவன் பின்னாடி, நாள் நட்சத்திரங்கள் சொல்லுகிறவன் பின்னாடி, விக்கிரக ஆராதனையை ஐக்கியப்பட்டவன் பின்னாடி, புறஜாதி மக்களுடைய செயல்களுக்கு பின்னாடி ஒரு நாளும் போகாத ஒரு பரிசுத்தமான ஒரு இருதயத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரேனு சொல்லி ரெண்டு கைகளை உயர்த்தி வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி கேட்பீங்களா தேவ பிள்ளையே? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி வாய்களை திறந்து, ஆண்டவர் படைச்ச எல்லா நாளும் பரிசுத்தமான நாள் தான்,
ஆண்டவர் படைச்ச எல்லா திசையும் பரிசுத்தமான திசைதான். ஆண்டவர் படைச்ச எல்லா கிழமையும் பரிசுத்தமானதுதான். தேவன் சுத்தமாக்கினதை தீட்டாக எண்ணாதே, தேவன் சுத்தமாக்கியதை தீட்டாக எண்ணாதே. மனுஷனுடைய தந்திரமான கட்டு கதைகளுக்கும் மனிதன் சொல்லக்கூடிய விசித்திர விசித்திர வினோதமான முறைகளுக்கும் ஒரு நாளும் இடம் கொடுக்காது. தேவ பிள்ளையே, இஸ்ரவேலின் மகா பெரிய பரிசுத்தர் நடுவில் இருக்கிறார். ஓ அல்லேலூயா! அவர் உனக்கு மங்களகரமான உத்தரவை சொல்லுவார், அவர் நன்மையான காரியங்களை உனக்கு போதித்து கொடுப்பார். உன்னுடைய தொழிலை குறித்து, வேலையை குறித்து, வருங்காலங்களை குறித்து அவரிடத்துல அழகழகான திட்டங்கள் உண்டு. அவரிடத்துல அற்புத அற்புதமான திட்டங்கள் உண்டு. அவரிடத்துல மகிமை மகிமையான திட்டங்கள் உண்டு. எத்தனை பேர் நம்ம சொல்ல போறோம், ஒரு நாளும் புறஜாதியாருடைய வழக்கத்தை கற்றுக்கொள்ளாதீர்கள், ஒரு நாளும் புறத்தியாருடைய நம்பிக்கைக்கு பின்பதாக சென்று விடாதிருங்கள். அதான் வேதம் சொல்லுது. இந்த பார்வன் என்னென்னவோ கங்கணம் கட்டிட்டு போனானா, ஆனா வேதம் சொல்லுகிறது பாருங்க, அவன் எவ்வளவுதான் பிளான் பண்ணாலும், 41:8 அதுதானே நம்ம வாசிச்சோம், அவங்களால என்ன பண்ண முடியலையா? ஒருவராலும் ஒருவராலும் அந்த பார்வோனுக்கு என்ன சொல்ல முடியல, அதனுடைய அர்த்தத்தை சொல்லக்கூடாமல் போயிற்று. அப்ப நான் சொல்றேன், அர்த்தம் சொல்லுவது ஆண்டவருடையது, பதில் சொல்லுவது கர்த்தருடைய வேலை, உங்களுக்கு பாதை காட்டுவது ஆண்டவருடைய வேலை, உனக்கு வழி ஏற்படுத்துவது ஆண்டவருடைய வேலை. ஏன்னா மனுஷன் உன்னை படைக்கவில்லை, மகத்தான தேவன் உன்னை படைத்தார். மனுஷனுடைய கட்டு கதைகளுக்கும் விசித்திர வினோதமான, அதுக்கு ஒரு நாள் நீங்க இடம் கொடுக்காதீங்க. அந்த நம்பிக்கையில போய் சிக்கிக்காதீங்க, அப்படிப்பட்ட விஷயத்துல போய் ஒரு நாளும் மாட்டிக்கொள்ளாதீர்கள். அதற்கு பின்பதாக இருக்கக்கூடிய சத்ருவினுடைய தந்திரமான வேலைக்கு ஒரு நாளும் நீங்கள் இடம் கொடுத்து விடாதிருங்கள். முழுமையா முழுமையா நானும் என் குடும்பமும் என் வீட்டாரும் கர்த்தரை மாத்திரமே நாங்கள் நம்புவோம், கர்த்தரை மாத்திரமே நாங்கள் சேவிப்போம், கர்த்தரையே நாங்கள் சார்ந்து கொள்வோம். கடைசியில் என்ன சொல்லப்படுது, பஞ்சம் வரும் அப்படின்னு சொல்லப்படுது. பஞ்சம் என்பது ஏதோ சாப்பாடு பிரச்சனை மட்டும் நீங்க நினைக்க கூடாது. ஏதோ சாப்பாடு இல்லை பஞ்சம் இல்லை, நான் சொல்லுகிறேன், நாலு காசு கையில் இல்லைன்னா அதுவும் ஒரு விதமான ஒரு பஞ்சம் தான். உடம்புல நல்ல சுக சௌக்கிய ஆரோக்கியம் இல்லைன்னா அது ஒரு வகையான பஞ்சம் தான். நல்ல தொழில் முன்னேற்றம் இல்லை, அது ஒரு வகையான பஞ்சம் தான். குடும்பத்தில் ஒரு பெரிய சமாதான சந்தோஷம் இல்லை, சண்டை சச்சரவு அதிகரித்து கொண்டிருந்தால் அதுவும் ஒரு பஞ்சம் தான். இதற்கு எல்லாவற்றிற்கும் தீர்வை பார்வோனாலோ மந்திரவாதிகளாலோ மாயவித்தைக்காரர்களாலும் எந்த ஒரு மனுஷனாலும் தீர்வை ஏற்படுத்த முடியவில்லை. தேவனே தீர்வை ஏற்படுத்துகிறார், தேவனே பரிபூர்ணங்களை ஏற்படுத்துகிறார், அந்த சிஸ்டமை இயக்கி கொடுக்கிறார். ஆமா, லைஃப்ல ஒரு பிரச்சனை வரும் பொழுது நான் சொல்லுகிறேன், பிரச்சனையற்ற வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கு பாருங்க, அந்த பிரச்சனையின் மத்தியில் அதை எப்படி காலி பண்றது, அதை எப்படி சரி செய்வது, அதை எப்படி தீர்த்து வைப்பது, அதை எப்படி தீர்த்து கொள்வது என்ற எல்லா ஆலோசனைகளையும் நாம் ஆராதிக்கக்கூடிய அற்புதமான தேவன் நமக்கு சொல்லி கொடுக்கிறவரா இருக்கிறதுனால, எத்தனை பேர் சொல்ல போறீங்க, மனுஷன் கையில ஒரு நாள் விழுந்துற மாட்டேன் சொல்வீங்கன்னு சொன்னா, இன்னைக்கு ஒரு புதிய அபிஷேகம் உன நிரப்போம், ஒரு புதிய தைரியம் உன நிரப்போம். தேவ பிள்ளையென்று பிசாசானவன் நய வஞ்சகத்தினால் அநேக தேவ பிள்ளைகளை பயமுறுத்தி கொண்டிருக்கிறான். பல வகையான உலகத்தின் காரியங்கள் மூலம் அவன் மிரட்டி கொண்டிருக்கிறான். ஒரு நாளும் அந்த காரியங்களுக்கு இடம் கொடுக்காமல் தேவ பிரசன்னத்தை, தேவ பிரசன்னத்தில் உங்கள் இதயத்தை ஊற்றுங்கள். தேவ பிரசன்னத்தோடு யோசிப்பு தொடர்பு கொண்டவனா இருந்தபடியினாலே அவன் பிரச்சனையும் சொல்றான், 7 பஞ்சம் வரும் அப்படின்னு சொல்றான், ஆனா அதோட அவன் நிறுத்தல. அல்லேலூயா! நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன், இது மாதிரியா கட்டு வச்சிருக்காங்கன்னு சொன்னாங்க அப்படின்னு என்கிட்ட சொல்லுவாங்க. சரிம்மா, கட்டு வச்சிருக்கன்னு சொன்னாங்களே, அதற்கு தீர்வு சொன்னாங்களா? திரு திருன்னு முழிப்பாங்க. தேவன் என்னைக்கு ஒன்று புரிஞ்சுக்கோங்க, தேவன் ஒரு ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்றவர் மட்டுமல்ல, அந்த பிரச்சனைக்கு தீர்வையும் ஏற்படுத்தி கொடுக்கிறவர்.
அதான் வைத்திய முறை பாருங்க. வைத்திய முறை என்ன? தெர்மோமீட்டர் எடுத்து நாக்குள்ள வைக்கிறாங்க, டெம்பரேச்சர் எவ்வளவு இருக்குன்னு சொல்லுது, ஃபீவர் இருக்குன்னு சொல்லுது, 100 இருக்கு, 102 இருக்கு, 103 இருக்கு, 105 இருக்குன்னு சொல்லுது. பக்கத்துல பாத்து கேளுங்க, நாக்கடியில வச்சு பாத்திருக்கீங்களா எப்படி இருக்கும்? நம்ம கண்ணும் மூஞ்சும் எத்தனை இருக்குமோ, எத்தனை இருக்குமோ, எத்தனை இருக்குமோ நினைக்கும் போது எக்கு தப்பா ஏறி போகும் டெம்பரேச்சர். டாக்டர் என்ன பண்றாரு? பார்த்துட்டுமா, 102 இருக்கு, 104 இருக்கு, 105 இருக்கு, ரைட்டு கிளம்பு அப்படின்னு சொல்றாரு. பிரச்சனை இருக்குன்னு சொன்னீங்கல்ல, காய்ச்சல் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, தீர்வு சொல்லுங்க. இதுதான் கர்த்தர். உடனே எழுதுறாரு பாருங்க, மாத்திரை எழுதுறாரு, மருந்து எழுதுறாரு. இப்ப அதை வாங்கி போடுறோம் பாருங்க, யூஸ் பண்றோம் பாருங்க, சுகம் உண்டாகிறது. யோசேப்புக்கு சொல்ற 7 வருஷம் பஞ்சம், 7 வருஷம் பரிபூரணம். அப்போ அந்த பஞ்சத்தின் தீர்வையும் தேவன் ஏற்படுத்தி கொடுக்கிறார். அவர் தான் மகிமையான ஒரு கர்த்தர், மகத்தான ஒரு தேவன், மேன்மையான ஒரு ஆண்டவர். அல்லேலூயா. அப்ப தேவ சமூகத்துல சன்னிதானத்தில் இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு நான் சொல்றேன், இவங்க இங்க காணப்படும் முதல் 7 ஆண்டுகள் பரிபூர்ணமான ஆண்டுகள், அடுத்த 7 ஆண்டுகள் பஞ்சமான ஆண்டுகள். நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் உங்க வாழ்க்கையில பிரச்சனை இருக்கிறதை காண்பிக்கிறவர் மாத்திரமல்ல, பிரச்சனைக்கான தீர்வையும் ஏற்படுத்தி கொடுக்கிற ஆண்டவராக இருக்கிறார். அப்ப அந்த பரிபூர்ணமான ஆண்டுல என்ன செய்யணும் சொல்லி கொடுக்கிறாரு. அவன் பாருங்க, ஒரு பக்கத்துல அந்த பரிபூர்ணமான நாட்கள்ல சிறப்பாகவும் வாழ்ந்துகிட்டு இருக்கான், ஒரு பக்கம் சேமித்தும் வச்சுக்கிட்டு இருக்கான். பஞ்சமான நாட்கள்ல பாருங்க, அவன் அலைந்து திரியாத அளவுக்கு அந்த பஞ்ச நேரத்திலையும் அவன் பரிபூர்ணமா இருக்கிறான். தேவனால் தேச பிரச்சனையே சரி செய்ய முடியுமே ஆனால் உங்க வீட்டு பிரச்சனை ஏங்க அவரால் சரி செய்ய முடியாது. அப்போ நான் சொல்றேன், 1000 விஷயத்தை போட்டு குழப்பிக்காதீங்க. ஒரே விஷயம், கர்த்தரை தெரியும், தெய்வத்தை தெரியும், ஆண்டவரை தெரியும், நாள் எல்லாம் தெரியாது, நட்சத்திரம் தெரியாது. ஆமா, இந்த கிழமை அது இது எனக்கு ஒண்ணுமே தெரியாது. உயிர் உள்ள ஒரு ஆண்டவர் இருக்காரு, அவர் மேல நான் நம்பிக்கை வச்சிருக்கேன். அவர் என்ன பெஸ்டா நடத்துவார், அவர் என் வாழ்க்கைக்கும் என் பிள்ளைங்களுக்கும் போதுமானவராய் இருப்பார். இந்த ஒரு ஆழமான நம்பிக்கைகள் நான் சொல்லுகிறேன், அற்புதங்கள் உங்களை தேடி வரும், அதிசயங்கள் உங்களை தேடி வரும், ஆசீர்வாதங்கள் உங்களை தேடி வரும், நன்மைகள் உங்களை தேடி வரும், வெற்றிகள் உங்களை தேடி வரும். பார்வோன் அரண்மனையில தான் சிறைச்சாலை இருக்கு, பார்வோன் அரண்மனையில தான் மந்திரவாதிகள் இருக்கிறாங்க, பார்வோன் அரண்மனையில தான் எல்லா விதமான சாஸ்திரிகள் இருக்கிறாங்க. கவனிங்க, சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். பார்வோன் அரண்மனையில் மந்திரவாதி இருக்காங்க, ஒரு விரல் விடுங்க, மந்திரவாதி இருக்காங்க. ரெண்டாவது விரல் விடுங்க, சாஸ்திரிங்க இருக்காங்க. மூணாவது விரல் விடுங்க, யோசிப்பும் இருக்கிறான். அல்லேலூயா. பார்வோன் அரண்மனையில தான் மந்திரவாதி, சாஸ்திரி, யோசிப்பு, மூணு பேரும் இருக்காங்க. நல்ல கவனிங்க, தீர்வு, வெற்றி, ஜெயம் யாரால் கிடைக்கும் என்று பார்க்கும் பொழுது வாய்ப்புகள் மந்திரவாதிக்கும் கிடைக்குது, சாஸ்திரிக்கும் கிடைக்குது, யோசேப்புக்கும் கிடைக்குது. ஆனா மந்திரவாதிகளாலும் சாஸ்திரிகளாலும், மந்திரவாதியும் சாஸ்திரி என்ன பண்ணிட்டு இருப்பான், நாளெல்லாம் பூஜை போட்டுட்டு இருப்பான், நாளெல்லாம் பூஜை போட்டுட்டு இருப்பான், நாளெல்லாம் மந்திரத்தை ஓதிக்கிட்டு இருப்பான், நாளெல்லாம் ஏதாச்சும் ஒன்று பண்ணிக்கிட்டு இருப்பான். ஆனா நம்மால் என்ன பண்ணிட்டு இருந்தார் ஜெயில, கேட்கல, ஜெபம் பண்ணியிருக்காருன்னு பைபிள் இருக்கா? எங்க யோசிப்பு சிறைச்சாலையில ஜெபம் பண்ணாருன்னு பைபிள் இருக்கா? கர்த்தர் தான் யோசிப்போடு இருந்தார், யோசிப்பு கர்த்தரோடு இருந்தான்னு வசனம் இருக்கா? இப்படி எல்லாம் கேட்கும் போது நீங்க தெளிவாகணும். அவன் வந்து என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, மைண்ட்ல போட்டு எதுவும் குழப்பிக்கல, அவனுக்குள்ள ஸ்ட்ராங்கான ஒரு ஹோப் இருக்கு. எனக்கு ஒருத்தர் சொப்பனத்தை காட்டினாரு, எனக்கு வானத்தையும் பூமியும் படைச்ச ஆண்டவர், உன் அரிக்கட்டுகள் நிமிந்து நிற்கும், மத்ததெல்லாம் வணங்கி நிற்கும், உன்னை சூரியன் சந்திரன் 12 நட்சத்திரங்கள்
உன்னை வணங்க, நீ மேல இருப்ப, நீ மேன்மையா இருப்ப, நீ பெட்டரா இருப்ப, நீ சிறப்பா இருப்ப, இத மட்டும் ஸ்ட்ராங்கா நம்பினாங்க. பக்கத்துல பார்த்து கேளுங்க, யார் வார்த்தையை நம்பிக்கிட்டு இருக்கீங்க? இவன் நம்பின ஒரே வார்த்தைய உறுதியா பிடிக்கிறான், கர்த்தருடைய வார்த்தைய. ஜோசியக்கார நாளெல்லாம், மந்திரவாதி நாளெல்லாம் பூஜை போட்டு செய்யாதது, ஏதோ ஒரு 17வது வயசுல அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த தரிசனத்தின் மேல், அந்த வார்த்தையின் மேல், அந்த சத்தியத்தின் மேல் ஆழமான ஒரு நம்பிக்கை வச்சான் பார்த்தீங்களா, அவனுடைய வாழ்க்கை தான் தேசத்துக்கே ஒரு தீர்வை ஏற்படுத்தி கொடுத்துச்சு. நான் சொல்றேன் ஒரே நம்பிக்கைய உறுதியா நம்புங்க. 1000 விஷயத்தை வச்சுக்கிறேன், இல்ல, ஒரே கர்த்தர், ஒரே வார்த்தை, ஒரே ஆண்டவர், ஒரே தேவன், ஒரே தேவனோடு உள்ள ஐக்கியம். ஏதோ ஜோமன்ட்டு எழுந்து போற வாழ்க்கை யோசிப்பு வாழல, எப்பவுமே அவனுக்குள்ள பிரேயர் நடந்துகிட்டே இருந்துச்சு. ஏதோ ஸ்தோத்திரம் பண்ணிட்டு போற வாழ்க்கை அவனுக்குள்ள நடக்கல. அநேகருடைய வாழ்க்கை ஆலயத்தில் இருக்கக்கூடிய பக்தி வீட்டுல இல்லைங்க. யார நான் சொல்றேன் நீங்க நினைக்கிறீங்க? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களை பத்தி தான் சொல்றாரு, வேற யாரை பத்தி சொல்றாரு அவரு? ஆலயத்தில் இருக்கிற இந்த அந்நிய பாஷை வீட்டுல கிடையாது. ஆலயத்தில் இருக்கிற இந்த கரகோஷம் இல்ல. இருந்தா எப்பவுமே அங்க இருக்கிற பார்ட்டிலாம் இங்க வந்திருக்கும். ஆலயத்தில் இருக்கிற ஃபெய்த்து வீட்டுல இல்ல. ஆலயத்தில் இருக்கிற அந்த ஜப மகிமை வீட்டுல இருந்துச்சுன்னா வீடே நீங்க பரலோகமா மாறி இருக்கும். ஏன் மாறல? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இங்க நீங்க காட்டுற இந்த பக்திய, இங்க நீங்க காட்டுற உங்க பிரேயர் ஸ்பிரிட்ட ஒரு 50% உங்க குடும்பத்தார் பார்த்தாங்கன்னா எப்போவோ உன் குடும்பம் வீடு பரலோகமா மாறி இருக்கும். அல்லேலூயா. அவங்க நீங்க சர்ச்சில தான் பக்தி, சர்ச்சில தான் அவங்க, இங்கெல்லாம் வந்தா அவங்க ஒரே சீரியல் தான் அவங்க. ஒரு பெண்மணி டாக்டர் கிட்ட போனாங்களாம். டாக்டர் கிட்ட போயிட்டு முகம்லாம் வீங்கி போய், கண்ணெல்லாம் வீங்கி போய், இப்படி காயங்களோட போறாங்க டாக்டர் கிட்ட. டாக்டர் வந்து, என்னமாச்சு? இல்ல டாக்டர், தினமும் எங்க வீட்டுக்கார் ஆபீஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த உடனே என்ன அடி 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 அடின்னு அடிக்கிறார் பாருங்க என் முகத்தை. அவர் அடிச்ச அடிதான் இத்தனை காயங்கள் என் முகத்துல. ஏதா மருந்து கொடுங்க டாக்டர், ரொம்ப கஷ்டமா இருக்கு. டாக்டர் மருந்து போட்டார் அந்த அம்மாக்கு. மருந்து போட்டுக்கிட்டே சொன்னாராம், இனிமேல்மா நீ வீட்டில் இன்னிலிருந்து உங்கள் வீட்டுக்கார் ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வந்த உடனே ஒரு டம்ளரில் இருக்கிறது தண்ணி எடுத்து குடி. குடிச்சிட்டு அந்த தண்ணியை வாயிலே வச்சுக்கோ. அந்த தண்ணியை குடிச்சிடாத. ரெண்டாவது, அந்த தண்ணியை துப்பிடாத, வாயிலேயே வச்சுக்கோ. எது வரைக்கும் தெரியுமா? உன் புருஷன் தூங்குற வரைக்கும். இது மாதிரி நீ தினமும் பண்ணிட்டு அடுத்த வாரம் வந்து என்ன பாரு அப்படின்னு சொன்னார் டாக்டர். இதான் உனக்கு மருந்து. இந்த அம்மா வீட்டுக்கு போச்சான். போயிட்டு ஒரு வாரம் பொறுத்து டாக்டர் வந்து பார்த்துச்சான். டாக்டர், நீங்க சொன்ன மாதிரியே எங்க வீட்டுக்கார் வீட்டுக்குள்ள வந்த உடனே தண்ணியை தூக்கி வாயில ஊத்திக்கினேன். அதை குடிக்கவும் இல்லை, துப்பவும் இல்லை, தொண்டையிலே வச்சு வாயிலே வச்சுட்டு இருந்தேன். ராத்திரி அவர் தூங்கினதுக்கு அப்புறமா தான் குடித்தேன். ஒரு வாரம் சண்டையும் இல்லை, அவர் என்னை அடிக்கவும் இல்லை, ஒரு பிரச்சனையும் வரல. அப்போ டாக்டர் சொன்னார், சண்டை யாரால வருது தெரியுதா? இந்த உதாரணத்தை புரிந்து கொண்டவர்கள் பாக்கியவான்கள், புரியாதவர்கள் அதைவிட பாக்கியவான்கள். அல்லேலூயா. ஏன்னா வீட்டில் தான்
சர்ச்சில் தான் வாயை திறந்தா அந்நிய பாஷை, அந்நிய பாஷை, விசுவாச பாஷை, பரிசுத்த பாஷை. வீட்டில் போய் திறந்தா நார பாஷை. அதனால தான் குத்துறான். பக்கத்தில் பார்த்து கேளு, மூஞ்சில் ஏன் குத்துறான் தெரியுதா? ஒரு பக்கம் அக்கா குத்துது, ஒரு பக்கம் புள்ள குத்துது, ஒரு பக்கம் புருஷன் குத்துறான், ஒரு பக்கம் எல்லாரும் குத்துறான். ஏன் வாய்? தேவனுடைய பிள்ளைகளுடைய ஜீவியம் என்பது அது அவர்கள் பேசுகிற வார்த்தையில் அடங்கியிருக்கிறது. அல்லேலூயா. மங்களகரமான உத்தரவு. தேவாதி தேவன் அருளுகிறவர். யோசிப்பு சொல்லுகிறான், பிரேம் பிரதர் கரகோஷம் எழுப்புறார். அப்போ மங்களகரமான உத்தரவு, மகிமையான உத்தரவு, வல்லமையான உத்தரவு தேவனால் அருளப்படுகிறது, தேவனால் கொடுக்கப்படுகிறது, கர்த்தரால் அருளப்படுகிறது. அப்போ அது அந்த வார்த்தை நம்ம லைஃப்ல இருக்கணும் பாருங்க. அல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளைகளுடைய வாழ்வில் நான் சொல்லுகிறேன், எந்த பஞ்சமோ, எந்த பிரச்சனை, எந்த போராட்டமோ வாழ்க்கையில் இன்னைக்கு இருக்கோ, அது இல்லை வர நாட்களில் காணப்படுதோ, நீங்கள் மிரண்டு விடவும் கூடாது, நீங்கள் பயந்து விடவும் கூடாது. ஏனென்றால் தீர்வை ஏற்படுத்துகிறவர் பட்சத்தில் இருக்கிறார். தீர்வை ஏற்படுத்துகிறவர் ஏதோ மலையிலோ குகையிலோ காடுகளிலோ அல்ல. உங்களை காக்கும்படிக்கு, உன்னை ரட்சிக்கும்படிக்கு, உனக்கு உதவி செய்யும்படிக்கு, உன்னை சுமக்கும்படிக்கு, உன்னை தப்புவிக்கும்படிக்கு நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மோடு கூட நம் பட்சத்தில் இருக்கிறார் என்ற ஒரு பெரிய நம்பிக்கை நம்முடைய வாழ்வில் இன்னும் அதிகரிக்க வேணும். இப்ப நான் சொல்றேன், புறஜாதியாருடைய வழக்கத்தை தேர்வு செய்யாதீர்கள், தெரிந்து கொள்ளாதீர்கள். என்ன ஆனாலும் சரி, ஆண்டவருடைய சமூகத்துல தான் நான் விழுவேன், அப்பாவுக்கு நேராக தான் என் கையை உயர்த்துவேன். என்னவானாலும் விசுவாச துரோகம் செய்ய மாட்டேன், எந்த நிலையிலேயும் விசுவாசத்தை விட்டு பின்வாங்க மாட்டேன் என்ற உறுதி இருக்கும். ஏனால் நான் சொல்லுகிறேன், பஞ்ச தேசத்திலும் ஆண்டவர் உன்னை போஷிப்பார், பஞ்சமான சூழ்நிலையை தேவன் உனக்காக மாற்றுவார். நீங்கள் மறுரூபங்களை காண்பீர்கள், தேவன் உங்களுக்காக வைராக்கியமாய் எழும்புவார். தேவன் வைராக்கியம் பாராட்டுவார் உங்களுக்காக.